டேஸ்ட் தி டெய்லி. சார், இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய படங்கள்ல வந்துட்டு காமெடிக்கு அப்படின்னு தனி ட்ராக்கே வந்து கிடையாது. கதையோட அங்கங்க வந்துட்டு ஒரு சீன் ரெண்டு சீன் அப்படின்னா அந்த கேரக்டருங்களே பண்ணிட்டு போறாங்க. இது எப்படி பாக்குறீங்கன்னா, இப்போ நீங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு அப்புறம் வந்த காமெடி நடிகர்கள் எல்லாருமே பேர் பிரபலமானது வந்துட்டு தனி ட்ராக் இருக்கும் படத்துல. நிறைய படங்கள் வந்துட்டு நமக்கு படம் கதை ஞாபகம் இல்லைன்னா கூட அந்த காமெடி சீனு டைலாக் அந்த நடிச்சவங்களுடைய ரியாக்ஷன் ஞாபகம் வரும். இப்ப அந்த வித்தியாசத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது வந்து சரியானதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு வச்சுக்கோங்க, ஒரு நகைச்சுவைன்றது அறுசுவையில் ஒன்று. என்எஸ்கே ஐயா காலத்திலிருந்து, நான் சொல்கிற தியாகராஜ பாகவதர் ஐயா காலத்திலிருந்து, இந்த ட்ராக்குன்றது கண்டிப்பாக உள்ளது. ஏன்னா நீங்கள் வந்து என்ன ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாலும் அதில் இது இருந்துச்சுன்னா தான் ஜனங்க வந்து ரசிக்க முடியும். சிரிக்கணும், ஜனங்க வந்து சிரிக்கணும். அப்படி ட்ராக்கில் வந்தவங்க தான் சந்திரபாபு சார், தங்கவேலு சார், எல்லா படத்துலேயும் எல்லாருக்கும் ஒரு இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து கதையோடு வர்றது சிலது இருக்கும், கதையோட காமெடி வருது அப்படின்னு சிலது இருக்கும். ஆனால் அதை அப்படியே மொத்தமாக விட்டுட்டதுன்றது என்னால் ஏற்றுக்க முடியல. கவுண்டமணி சார், செந்தில் சார் நடித்த அந்த வாழைப்பழ காமெடி கதையோடு வந்தது இல்லையே, அது ஒரு ட்ராக்கு. ஆமாம், இன்றைக்கி நினச்சி நினச்சி சிரிக்கிறாங்க. இந்த வடிவேல் சார் பண்ண அத்தனை காமெடியும் ட்ராக் அவருக்குன்னு உள்ளது. அப்போ அதைத்தான் ஜனங்கள் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் என்ன கதை வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் கொஞ்ச நேரம் சிரிக்கணும். எங்கள் மனசில் அந்த படத்து கதை நிற்கிதோ இல்லையோ, காமெடி நிற்கும். நீங்கள் சமீபத்தில் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருந்தது? நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்லணுன்னா பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் வேறு யாராலையும் எடுக்க முடியாது. ஒன்று இவர் எடுக்கணும், இல்லை ராஜமௌலி எடுக்கணும். சார், நீங்கள் நிறைய இயக்குநர்கள் கூட வேலை செஞ்சுட்டீங்க, நிறைய பேரை பார்த்துட்டீங்க, இப்போ வரைக்கும் நிறைய படங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த இளம் இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, யார் ஒர்க்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார்? ரஞ்சித் ஒர்க்கு பிடிச்சிருக்கு, மாரிஸ் ராஜ், அப்புறம் கௌதம் மேன் சார்து, அப்புறம் ஷைலா இருக்கும், எல்லாருடைய ஒர்க்குமே எனக்கு குறிப்பாகவே எல்லாமே எனக்கு பிடிக்கும். என்ன காரணம்னா அவங்கவுங்க ஸ்டைல் அதில் இருக்கும், மேக்கிங் ஸ்டைல் அதில் இருக்கும். எப்படி ஒரு விக்ரம் படத்தை அப்படியே கொண்டு வந்து மாற்றி அடித்தார் லோகேஷ் கனகராஜ். இந்த மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிக்கக்கூடிய அளவுக்கு சினிமா வந்து இன்றைக்கி அவங்க கைக்குள்ளே இருக்குது. அன்னைக்கு அப்படி கிடையாது. இப்போ நம்ம ரெண்டு பேரும் இப்படி உட்காந்து பேசுனா அமெரிக்காவில் உட்காந்து பேசுகிற மாதிரி பண்ணிக்கலாம். அதுமாதிரி நமக்கு ஏகப்பட்ட சௌகரியங்கள் கிடைச்சிருச்சு. சார், சினிமாவில் வந்து எல்லா நேரமுமே பாராட்டிட்டு எல்லாமே வெற்றி அப்படின்னு இருக்காது. சில நேரம் யாராவது திட்டியிருப்பாங்க, நம்மளை மனசை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அப்படி நீங்கள் நடித்தப்போ ஏதாவது நடந்திருக்கா அந்த மாதிரி சம்பவம்? திட்ட மாட்டாங்க, ஆனால் ஒரு ஒரு விஷயம் ரொம்ப நொந்து போன விஷயம் இருக்குது. ஒரு படத்துக்கு புக் பண்ணிட்டாங்க, 4 ஹீரோ பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது, என்னை கூப்பிடவே மாட்டேன்றாங்க. அப்புறம் கூப்பிட்டு அந்த கடைசி பெஞ்சில் போய் உட்காருங்க என்னாங்க. எதுக்கு கடைசி பெஞ்சில் உட்கார சொல்கிறாங்க? சரி, ஏதோ வேலை இருக்கும் போல இருக்கு, கிளாஸ் ரூம்ல. அங்கே போய் உட்காந்தேன், ஒரே ஒரு ஷாட்டு எடுத்தாங்க. அப்புறம் அப்படி வெளில வந்தோடனே அந்த டைரக்டருடைய அசோசியேட்டு, அவர் நல்ல பையன், ரொம்ப ஃப்ரெண்ட்லி, வந்தோடனே இல்லை உங்களுக்கு பதிலாக வேறு யாரையும் போட்டாங்க ப்ரொடியூசர் சைட்லேருந்து, அதனால் உங்களை வேண்டான்னு விட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இதை சொல்லி அவங்கக்கிட்ட அப்படின்னு அப்படியே அழுதுட்டேன். சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்குறாங்க, அப்படியே அங்கே இருந்து வெளில வந்துட்டேன். வெளில வந்து அப்படியே நடந்து என்ன அறியாமல் நடக்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸு, வடபழனி போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து பாலம் வரைக்கும், கோடம்பாக்கம் பாலம் வரைக்கும் நடக்கிறேன், அழுதுகிட்டே நடக்கிறேன். அப்படியே நடக்கிறேன், நடந்து அந்த பாலத்துக்கிட்ட கிட்ட வந்தவுடனே பின்னாடி ஒரு ஆட்டோக்கார ஹார்ன் அடிச்சு, இப்போ ஓரமாக போகக்கூடாதா அப்படின்னு. திருப்பி பார்த்தா ஆட்டோ காலியாக இருந்துச்சு. வரீங்களாண்ணே போகலாம் அப்படின்னு, ஆ வாங்க போகலாம். வந்து இறங்கிட்டோம், ஒரே ஆளுக வீட்டில எல்லாம். சரி சரி, கவலைப்படாதானு எங்கள் அம்மா தட்டி கொடுத்து, ஒன்றும் இல்லை, தலைவர் இருக்கார், எங்களுக்கு குடும்பமே வந்து புரட்சி தலைவர் தான், அவர் தான் சோறு போட்டு வளர்த்தவர் சார், அதெல்லாம் வருத்தப்படாது, அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த வளர்ந்துருக்காங்க, அவர் அவங்க படத்தெல்லாம் பாரு,
அப்படி பாரு அதெல்லாம் அம்மா ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ட்டு அன்றைக்கி என்னை நல்லா தேர்த்தி விட்டாங்க. வாழ்க்கையில் ஒரு மறாத வடு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த ஏமாற்றம் எனக்கு ஆரம்ப காலத்திலேயே தெரியாது, கூட்டு போய் ஏமாற்றுவாங்கன்னு தெரியாது. சார், உங்களுடைய அரசியல் பயணம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று தான். ஏன்னா சினிமா நீங்கள் எந்த அளவுக்கு பிரபலமாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு நட்சத்திர பேச்சாளராக இருந்தீங்க. அதிமுகவில் ஒரு முக்கியமான நட்சத்திர பேச்சாளராக இருந்தீங்க. நீங்களே கூட டிடிவி அவர்கள் கூட இருந்தீங்கல்ல, டிடிவி தினம். ஆமாம், உங்கள் அவங்களோட சும்மா ஒரு கொஞ்ச நாள், அதாவது அவர் போய் அவர் எல்லாரும் போனாங்க, நானும் அவரோட போனேன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னா நான் வந்து மேடையில் இருந்து கீழே விழுந்துட்டேன், விழுந்து இப்படி மல்லாக்க விழுந்துட்டேன். விழுந்தோடனே எல்லாரும் மேலே ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்க. நான் இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, எல்லோரும் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, நான் அந்த பக்கம்தான் இருக்கிறேன், அவரோட தான் இருக்கிறேன்ட்டு. நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன், இங்கே ஹாஸ்பிட்டல்லையே ரொம்ப நாள் சேர்த்துருந்தாங்க. அப்புறம் அது செட் ஆகலைன்னு சொல்லிட்டு கேரளா போயிட்டேன். கேரளாவில் போயிட்டு பாலக்காடில் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டானுங்க சார். வயிறெல்லாம் அதில் தான் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போடுது. ஒரு 6 மாதம் 8 மாதம் நான் எங்கேயும் வெளியிலேயே வரல. அப்போ கடம்பூர் ராஜு சார் என்ன பண்ணார், மந்திரியாக இருந்தார், அவர் ஃபோனில் பேசினார், என்ன கல்யாணம் என்ன பண்ணுறேன், என்ன உடம்பு சரியில்லைண்ணே, நான் எங்கேயும் வரலண்ணே அப்படின்னு. அப்படிலாம் இருக்கக்கூடாது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் எனக்கு ஐடியாவே இல்லை. அப்புறம் அவர் தான் கூப்பிட்டு, இங்கே வாங்க இப்படிலாம் இருக்காதிங்க, நீங்களாம் பழைய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவாக இருங்க அப்படின்னாரு. நீங்கள் தினகரன் அவர்கள் கூட போல? அதில் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது சார். நான் போய் மேடையில் விழுந்துட்டேன் சார், மேடையில் கூட்டமாக இருந்துச்சு, இப்படி தள்ளினதுல மேடையிலேருந்து இப்படி விழுந்துட்டேன். இப்படி விழுந்தவொடனே இறங்குறவன் ஃபுல்லாக என் மேலேயே படிக்கட்டுன்னு நினச்சி இறங்கி பெரிய விதிப்பட்டேன் சார். ஹாஸ்பிட்டலு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டு சரியாக கொடுக்காம அவசர அவசரமாக இங்கே கேரளாவுக்கு போய் இந்த வைத்தியத்துக்கே சரியாக இருந்துச்சு. சார், இப்போ இவ்வளோ வருஷமாக அவங்கள வந்து ரசிச்சிட்ருக்குறாங்க, திரும்ப நீங்கள் வந்து எப்போ நடிக்க போகிறீங்கன்னு உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வர்றேன், இந்த வந்துடுறேன், எப்போ நான் ரெடி, இங்கே கவலையே படாதீங்க, நடிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி, உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடி. நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, ரொம்ப நன்றி, வணக்கம். ஸோ இவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஒரு கேப்டனாக தோனி அவர்களை வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அவர் எப்படி பார்க்குறீங்க, அவர் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுற விதம், பிகாஸ் நீங்கள் ஒரு கிரிக்கெட்டராக இருந்திருக்கீங்க. ஹி வாஸ் அ குட் கேப்டனுங்க, வெரி பாய்ஸ்டு, ரொம்ப அமைதியாக, அதாவது எந்த ஒரு எமோஷனும் வந்து எமோஷன் உள்ளே இருக்குது அது ரொம்ப அழகாக அவர் மேனேஜ் பண்ணி மூடிடுவார். அப்படியே கார்பெட்டுக்குள்ளே அப்படி அமைதியாக இருப்பார். அப்புறம் ரொம்ப ரியாக்ட் பண்ண மாட்டார், அதுவும் ஒரு கேப்டன்ஷிப்புக்குள்ள குவாலிட்டி ஆக்சுவலாக வந்து, அதாவது தான் டென்ஷன் ஆகிட்டா தான் டீம்மேட்ஸ் எல்லாமே டென்ஷன் ஆயிருவாங்க. ஸோ கடைசி பால் வரைக்கும் வந்து நம்ம தோக்க மாட்டோம், ஒரு ஹோப்போடு விளாண்டுக்கிருப்பாரு, அது ரொம்ப ஒரு நான் அப்சர்வ் பண்ணது ஆக்சுவலி.